தாத்தா வாங்க. கார்த்தி உள்ள வராரே, உள்ள வரா. அங்க எத்தனை பேர் வருமா? ஸோ இங்கே இந்த டோர்னமெண்ட்லேயே இங்கே ஃபஸ்ட்டு மேட்ச்சில் இருக்கும், ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு. ஸோ இங்கே மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேலாயக்குடி வர்சஸ் ஆஃப்சைட் பாய்ஸ். ஸோ இங்கே டாஸ்மன் பண்ண மேலாயக்குடி வந்து ஃபீல்டிங் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இங்கே இந்த மேட்சுக்கு வந்து 6 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பவுலர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், பவர் பிளே எதுவும் கிடையாது. இங்கே மேலாயக்குடி ஃபீல்ட் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அங்கே அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. ஏன் நான் ஸ்ட்ரைக்கன் இல்லை, தேவா கபில் தேவ் பவுலிங் அண்ட்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலி அரௌண்ட் த விக்கெட்லேருந்து அவருக்கான ஓவரை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. டோர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் பால் பாலை ஒரு விட்டு கட் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே கேப்பு கண்டிப்பாக 2 ரன்னாக மாறும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் இங்கே 2 ரன் வந்துருக்கு வெரி ஃபர்ஸ்ட் பால். இங்கே பேக் டு பேக் 2 ஒயிட்டுக்கு அப்புறம் இங்கே ரீபால் செகண்ட் ஒன் ரிவர்ஸ் ஸ்வீப் திரும்ப நான் ஆனால் இங்கே குத்து நடத்துல கீழே வந்துருக்கு. ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப் வயசில் சிங்கிள் ஃபர்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் தேவ் ஸ்ட்ரைக்கில் ரிவர்ஸ் ஸ்வீப் திரும்ப நான் ஆனால் இங்கே கீப்பர் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முதல் டாட் பால். இங்கே காலி நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஷாட்டுங்க பாலுக்கு இறங்கி போய் கனெக்ட் பண்ணார். இங்கே லாங் ஆஃப்ல இங்கே பவுண்டரி வந்துருக்குங்க. இங்கே 1 பவுன்ஸில் ஒரு 4 இங்கே முதல் நாளாக பதிவு பண்ணியிருக்காரு இந்த டோர்னமெண்ட்லையும். இங்கே அவருக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டார். தேவ் பேட்லேருந்து வந்திருக்கு, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஓரத்துக்குலேருந்து. பரமக்குடி பாருங்க ஃபீல்டர் கரெக்டாக இருக்காரு. கேட்சாக பார்த்தான் கேட்ச் ட்ராப்பு, ஒரு மிஸ்ட்ரி கேட்ச் ட்ராப் பண்ணி பவுண்டரி வந்துருங்க. ரெண்டாவது ஒரு ஃபர்ஸ்ட் பால் இங்கே பவுண்டரி வந்துருக்கு. இங்கே அரவிந்த் பேட்லேருந்து வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் குயிக்காக காலுக்கு எடுத்துகிட்டு வந்தார் ஸ்டெம்ப் லைனில். ஆனால் இங்கே லாங் ஆஃபில் போயிருக்கு. இங்கே சிங்கிள் வந்துருக்கு. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் இறங்கி போய் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவங்க கேட்ச் சிங்கிள். ஸோ இந்த டாட் பாலோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இங்கே 2 ஓவர் இருக்குது, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 17 ரன்னுக்கு ஆடிருக்காங்க ஆஃப் சைட் பைட்ஸ் பரமக்குடி. இங்கே 2வது 6 ரன்ல போட்டு கொடுத்துருக்காரு. பவுலிங் இல்லை கார்த்திக் தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் அந்த பக்கமாக ஆடிருக்காரு பாயிண்ட்ல. அதை ஆஃப் சைட் திசையில் அடிக்கப்பட்டது. ஒன் செகண்ட் ஒன் மீண்டும் ஒரு ஷாட் பால் கனெக்ட் பண்ணார். அடிக்கப்பட்ட பந்து ஒரு கட்டுக்கு போனாரு கீப்பர் கையில் வந்து பால் டாட் செகண்ட் ஒன் இருக்கிறார். குட் ஷாட் 6 அருமையான ஓடி பந்தை ஸ்ட்ரைட்டில் கிளியர் ஹிட்டிங். 6 வந்திருக்க இந்த டோர்னமெண்ட்ல இந்த முதல் 6 எடுத்துட்டு வந்திருக்காரு. சேது பேட்ல இந்த முதல் 6 வந்திருக்கு இந்த டோர்னமெண்ட்ல. நெக்ஸ்ட் ஒன்
பைஸ்ல ஒரு ரன் ஓடிட்டாங்க மொத்தம் ரெண்டு பெரிய பால் நடந்து கீழே ஓடிச்சியா நீ பவுலரே வந்து பட்ட பந்து நல்லா கட்டி கிடைச்சிருக்கு ஒரு ரன் மட்டும் நெக்ஸ்ட் பால் காலி எடுத்து வந்தாரு ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்ல கனெக்ட் பண்ணாராங்க ஃபீல்டர் நல்ல ஸ்டாப் கட்டி அடிக்கப்பட்ட பந்து ஒரு ரன் ஒரு சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள் சோ இங்க 4 ஓவருக்கு ஸ்கோர் 33 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க நீ போன ஓவர்ல குயிக்கா 13 ரன் வந்துருச்சு பாளிங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் காலி ஒரு தக்கில நீ ஃபர்ஸ்ட் ஒன் கா யாக்கர்ல எடுத்து வந்தாரு அங்க லெக் பை மூலமா ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு செகண்ட் ஒன் நம்பர் இந்த மூன்றாம் பரிசரித்த பாஸ் பால் கவுன்சிலர் அவர்களை வரே வரே என்று வரே வேற கிட்டுங்க மிட் விகெட்ல இந்த டோர்னமெண்ட்ல இங்க இரண்டாவது ஆறு வந்திருக்கு இங்க முதல் ஆறு அவருக்கு பதிவு பண்ணியிருக்காரு ஷாட்ங்க இ நெக்ஸ்ட் ஒன் அரௌண்ட் தக்கில இருந்து ரமேஷ் ஷேக்ல நோ பால் கொடுத்துட்டாங்க அப்பே பண்ணாங்க ஃபைன் லெக்ல கனெக்ட் பண்ணாரு இந்த ஏரியாவே கொஞ்சம் அவுட் ஃபீல்ட் கொஞ்சம் ஈரமா தான் இருக்கு ஃபீல்ட் எடுத்துருக்குல மணி 1 ரன் கடச்சிருக்கு 2 ரன் 2 ரன்கள் கார்டு சேஞ்ச் சொல்லிட்டு நோ பால் கொடுத்துட்டாங்க இந்த ஃப்ரீட் பாலுங்க ஒரு இலவச பந்து 6 அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு இது தெளிவான யாக்கர் ஒயிட் யாக்கர்ல எடுத்து வந்தாரு இந்த டாட் பால மாதிரி இருக்கு ஃப்ரீட் பால் இங்க டாட் பால மாத்தி இருக்காரு காலி நெக்ஸ்ட் பால் ஒரு எட்ஜ் குயிக்கா போயிடுங்க ஃபிளாட் 6 6 ரன்கள் சோ இங்க ரெண்டாவது 6 வந்திருக்கு அரவிந்த் பேட்ல இருந்து எடுத்து வந்திருக்காரு சரி ரமேஷ் நெக்ஸ்ட் பால் ஓர்த்திக்கல இருந்து ஸ்லோயர் ஒன்று ஃபுல்லாக மறிச்சாரு கனெக்ட் ஆகலை சிங்கிள் வர மாட்டோம் லாஸ்ட் பால் வந்து டபுள் அதோட அந்த ஓவர் இங்கே முடிஞ்சிச்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஸோ இங்கே 5 ஓவருக்கு ஸ்கோர் 52 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க அப்சைட் பாய்ஸ் லாஸ்ட் 2 ஓவரில் குயிக்காக ஸ்கோர் வந்துருச்சு இன்னும் ஒரு ஓவர் ரிமைனிங் இருக்குது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் போடுறாங்க பவுலிங் இல்லை சதீஷ் அவருக்கான 2 ஓவர் இது கண்டிப்பாக இந்த ஓவரை பிடிச்சி கொடுக்கணும் அந்த மைண்ட்ஸில் தான் பவுலர் வந்திருப்பாங்க ஃபஸ்ட் பால் ஸ்லோயர் ஒன் பேட்ஸ்மேன் ஏமாத்தி டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவருக்கான ஓவர் நெக்ஸ்ட் பால் செகண்ட் ஒன் ஒரு சின்ன பவுலர் தலைக்கு மேலே போயிடுச்சு அவங்க 2 ரன்னுக்கு ரஷ் பண்ணுவாங்க எடுத்துறதுக்குள்ள சான்ஸ் 2 ரன் கிடச்சிருக்கு 2 ரன் நெக்ஸ்ட் ஒன் 3rd ஒன் ஷாட்டுங்க ரொம்ப லெக்கில் எடுத்து வந்தது கிளியர் பண்ணியிருக்கீங்க ஃபைன் லெக்கில் ஸோ இங்கே அவருக்கான 3rd 6 வந்திருக்கு ஷாட்டுங்க நெக்ஸ்ட் ஒன் ஏ டாட் பால் கம்பேக்கிங் பாலாக இருந்திருக்கு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே அடுத்த பால் ஏ லாஸ்ட் மோர் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் இங்கே உள்ளே வச்சு ஸ்ட்ரைக் ரமேஷ் தான் வருவார் ஒரு விக்கெட் சாக்ரிஃபைஸ் பண்ணி இங்கே ஒரு ரன் ஒரு விக்கெட்டுங்க ரன் அவுட்டு லாஸ்ட் ஒன் மோர் ரன் அவுட்டுங்க ஆஃப் சைட் பாய்ஸ் இங்கே 69 ரன் தேவையாக இருக்குது மேலாய குடிக்கு ஸோ இங்கே டீம் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் உள்ளே வந்துட்டாங்க இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கார்த்திக் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு இங்கே நான் ஸ்ட்ரைக்கன் இல்லை கண்ணன் பவுலிங் இல்லை தேவா ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் உள்ளே எடுத்துகிட்டு வந்தார் இங்கே காலுக்கு மிட்விக்கெட்டில் போயிருக்கேன் இங்கே ஃபில்லர் எடுத்துடுறதுக்குள்ளே சிங்கிள் ஒரு ரன் வந்திருக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்த கண்ணன் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் அவருக்கான ஃபஸ்ட் ஒன் பவுலரே ஸ்டாப் பண்ணியிருக்காரு குட் நடந்து கீழே வந்துச்சு இங்கே டாட் பாலாக மாறுது நெக்ஸ்ட் ஒன் 3rd ஒன் டாஸ் பால் பால் குத்தினோட நின்றுச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு ஏன்னா அவுட் ஃபீல்டு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது ஸோ இங்கே சிங்கிள் வந்திருக்கு அகெயின் நெக்ஸ்ட் ஒன் 4th ஒன் ஃபார் பேட்டில் ஒரு எட்ஜ் ஆனால் இங்கே பவுலரே வருவார் கேட்சுக்கு இது நல்லா கேட்சுங்க ஸோ இங்கே மொதல் விக்கெட் வந்திருக்கு அவரே போட்டு அவரே எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே தேவா இங்கே கார்த்திக் விக்கெட்டை நியூ பேட்ஸ்மேன் ஒன் டவுனில் ரவீஷ் உள்ளே வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில்
ஸ்லாட்ல இருந்த பந்து இங்கே கீப்பர் கையில் வந்திருக்கு, என் டாட் பாலாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பால் கேஷ் பால், ஆனால் இங்கே கனெக்ட் இல்லை, கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு. இங்கே ஃபீல்டர் நல்லா கேட்சுங்க. ஸோ இங்கே விக்கெட், இந்த ஓவரில் வர ரெண்டாவது விக்கெட்டு. ஸோ இங்கே ரவி அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு ஓவருக்கு ரெண்டு விக்கெட் லூஸ் பண்ணி ரெண்டு ரனுக்கு ஆடிருக்காங்க. ஸோ இங்கே நல்ல ஒரு ஃபஸ்ட் ஓவரே நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட் ஒன் ரீபால், ரமேஷ் பவுலிங் இல்லை, ஓன்ஸ் ஆயிடுச்சு. இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ரமேஷ். செகண்ட் ஒன் போய் கனெக்ட் பண்ணிருக்காரு, இறங்கி போய் ஒரு வந்துருக்கு சிங்கிள். நெக்ஸ்ட் பால் குயிக்கரா வந்துருச்சு, உடம்புலயே பட்டிருக்கு. டாட் பாலா மாறுது. நெக்ஸ்ட் ஒன் போல்டுங்க, குயிக்கா வந்துருச்சு. ஓ, இங்கே விக்கெட்டு, போல்டு மூலிமா விக்கெட்டோடு அந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காரு. நல்லா போலிங்க. ஸோ இங்கே ரெண்டு ஓவருக்கு மூணு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் அஞ்சு ரன்னுக்கு ஆடிருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ரெண்டு ஓவருமே நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க பவுலர்ஸ், ஆஃப் சைட் பாய்ஸ். இங்கே ஃபஸ்ட் ஒன் ரீபால், நியூ பேட்ஸ்மேன் மகேஷ் ஸ்ட்ரைக்கில் டாஸ் பால். அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிருக்கு. இங்கே ஆறு வந்துருங்க. ஸோ இங்கே மூணாவது ஓவரில் ஒரு ஆறை பதிவு பண்ணியிருக்காங்க. எஸ் பேட்லேருந்து வந்துருக்கு குட் ஷாட்டுங்க. செகண்ட் பால் குக்கர் ஒன், உடம்புலே பட்டிருக்கு. பைஸில் ஒரு ரன், நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல தேர்ட் ஒன். டாட் பால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ரிஜ்ஜுங்க, பேட்டில் பட்டு மறுபடியும் திரும்பி பேட்டில் பட்டுச்சா. நாங்கள் குயிக்காக இருந்திருக்காங்க, ஒரு ரனாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் மகேஷ் ஸ்ட்ரைட்டில் பாலுக்கு போனார், ஆனால் இங்கே லைன் கோட்டை வரிசை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே டாட் பால் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அவுட்டுக்கு ஒரு அப்பீல் எடுக்கிறாங்க, ஆனால் இங்கே நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே டாட் பால் வந்திருக்கு. டாட் பாலோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கே மூணு ஓவருக்கு ஸ்கோர் 14 ரன்னுக்கு ஆடிருக்காங்க. நாலு விக்கெட் லூஸ் பண்ணி இங்கே மூணு விக்கெட் லூஸ் பண்ணி ஒருத்த ஒரு ஃபஸ்ட் பால் தொடர்ந்து கீழே வந்து ஃபுல்லாக மறிச்சார். நாங்கள் டாட் பாலாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் கேட்சர் எடுத்து வந்தார் ஹெலிகாப்டர் ஷாட். இங்கே ஒரு மிஸ் கால், நான் குத்தணும்னா பவுன்ஸ் ஆயிருச்சுங்க த்ரோ. ஸோ இங்கே ரெண்டு ரன் வந்திருக்கு, டூ ரன் ஷாட்டுங்க, நல்லா கனெக்ட் இருந்துச்சு. நீங்கள் கிளியர் பண்ணிருங்க. ஆறு குட் ஷாட்டுங்க, ரெண்டாவது ஆறு வந்திருக்கு. லாஸ்ட் டூ மோர் ரிவர்ஸ் திரும்பினாரு. நான் பேட்டில் ஒரு ஹெட்ஜ், கொஞ்சம் சிங்கிளுக்கு தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் மோர் பவுலரே நல்லா ஸ்டாப்புங்க. ஸோ இந்த டாட் பாலோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. கொஞ்சம் நாலு ஓவருக்கு மூணு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 23 ரன்னுக்கு ஆடிருக்காங்க மேலாயா கொடி. இங்கே ரிமைனிங் உள்ள 12 பந்துக்கு 46 ரன் தேவையாக இருக்குது. பவுலிங் இல்லை ராஜா. ஃபஸ்ட் ஒன் திரும்பி கனெக்ட் பண்ணாரு, நான் இங்கே பவுண்டரி கிட்டேங்க. ஸோ இங்கே அதையும் தாண்டி இருக்கு. இங்கே ஃபஸ்ட்டு பால்ல இங்கே ஒரு ஆறு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அஞ்சாவூரில் ரிவர்சி மூலியமாக அவருக்கான ரெண்டாவது ஆறு. ஒன் செகண்ட் ஒன் போய் கனெக்ட் பண்ணியிருக்காரு தரையில் லெக் ஸ்டம்பில். ஸ்கொயர் ரெண்டு ரன்னுக்கு ரஷ் பண்ணுவாங்க, நீங்கள் ஃபீல்டர் நல்லா ஸ்டாப்புங்க. ஸோ இங்கே ஒரு ரன்னுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் பட்டு வந்துச்சு, ஆனால் நல்ல ட்ரை. ஸோ இங்கே சிங்கிள் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ரெண்டு ஆறு பதிவு பண்ண பேட்ஸ்மேன் ஸ்ட்ரீக்ல ஷாட்டுங்க, இங்கேயா போயிருச்சு. ஸோ கொஞ்சம் மூணாவது ஆறு ஹியூஜ் ஆறாக வந்திருக்கு குட் ஷாட். லாஸ்ட் டூ மோர் ரிவர்ஸ் ஸ்பீட் திரும்பினாரு, ஆனால் இங்கே மிஸ் பண்ணிட்டாரு. இங்கே டாட்டாலாம் மாறுது. லாஸ்ட் ஒன் மோர் நல்லா தெரிஞ்சிச்சு, சான்ஸ் வர கேட்சான் பார்த்தா இல்லைங்க, அவரையும் தாண்டி இருக்கு. ஸோ இங்கே பவுண்டரி வந்திருக்கு. லாஸ்ட் பாலில் ஒரு நாலு தேவையான நாலு, அதோட அந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு.
ஸோ இங்கே 5 ஓவர் இருக்கு, 3 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 41 ரன்னு ஆடிருக்காங்க மேலாயக்குடி. ரிமைனிங் உள்ள 6 பந்துக்கு 28 தேவையா இருக்கு. ஸோ இங்கே போன ஓவரில் குயிக்காக ஸ்கோர் வந்துருச்சு. அதே மாதிரி லாஸ்ட் ஓவர் நியூ பாலர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். மூணு ஆறு பதிவு பண்ண பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக் எண்டில் இருக்கார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் மேட்ச் ஓவர் போகிற பவுலிங் இல்லை வேல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நியூ பாலர். ஃபஸ்ட் ஒன் மகேஷ் ஸ்ட்ரீக்ல கேஷ் பால் ரைஸ் ஆன் த பால், பால் கண்ட்ரோல் போய் நல்லா கேட்சுங்க. இங்கே விக்கெட்டு ஃபஸ்ட்டு பாலே ஒரு விக்கெட் வந்திருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் செகண்ட் ஒன் 5 பாலுமே பெரிய ஷாட் எடுத்துட்டு வந்தாங்க. சான்ஸ் பாருங்கள், நோ பால் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே மொத்தம் 2 ரன் வந்திருக்கு. ஃப்ரீட் பாலுங்க ஒரு இலவச பந்து குயிக்காக வந்துருச்சு உடம்புல குத்துலேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே ரன் எதுவும் ஓடலை, டாட் பாலாக மாறி இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் கீழே வந்துருக்கு. இங்கே லைன் கட்ட வரச்சியே. ஸோ இங்கே டாட் பால், இந்த டாட் பாலோட இங்கே மேட்ச் ஆஃப் சைட் பாய்ஸ் மேட்ச் அவங்க பக்கம் மாற்றிருக்காங்க பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் பால் கொஞ்சம் அலசி வந்துச்சுங்க. பேட்ஸ்மேன் ஏமாற்றி அகேன் ஒரு டாட்டு, பேக் டு பேக் 2 டாட்டு. நெக்ஸ்ட் பால் இன்னொரு டாட். ஸோ இங்கே டாட் பால், இந்த டாட் பாலோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இந்த மேட்ச் இங்கே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த மேட்ச் இங்கே ஆஃப் சைட் பாய்ஸ் பரமக்குடி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. நீங்கள் நல்ல பிள்ளைங்க ரெண்டு டீம்.